குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வணக்கம். செய்தி சுருக்கம். கவர்னராக தொடர்வாரா ரவி? பாரதிய ஜனதா எடுக்கும் மெகா பிளான். தமிழக கவர்னர் ரவி 2019 பதவியில் இருக்கிறார். மத்திய உளவுத்துறையில் அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்ற ரவி 2019 ஆகஸ்டில் நாகாலாந்து கவர்னராக நியமிக்கப்பட்டார். அங்கு 2 ஆண்டுகள் பணியாற்றினார். அப்போது மேகாலயா கவர்னராகவும் கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டது. பின்னர் 2021 செப்டம்பரில் தமிழக கவர்னராக நியமிக்கப்பட்டார். நாகாலாந்தில் 2 வருடம், தமிழகத்தில் 3 வருடம் என கவர்னர் ரவியின் பதவிக்காலம் விரைவில் முடிவடைகிறது. பொதுவாக கவர்னராக நியமனம் செய்யப்படுபவர் 5 ஆண்டுகள் அந்த பதவியில் இருக்கலாம். அதன் பிறகு அடுத்த கவர்னர் நியமிக்கப்படும் வரை அவரது பதவி நீட்டிக்கப்படலாம். மத்திய அரசு விரும்பும் பட்சத்தில் மீண்டும் பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டு கவர்னராக நியமிக்கப்படலாம். கணக்குப்படி பார்த்தால் வரும் ஆகஸ்ட் 31 ரவியின் பதவிக்காலம் முடிவடைகிறது. ஆனால் அவ்வளவு சீக்கிரத்தில் டெல்லி மேலிடம் அவருக்கு ஓய்வு தந்து விடாது. இதற்கு முன் தமிழக கவர்னராக இருந்த பன்வாரிலால் புரோஹித் பதவிக்காலம் முடிந்த பிறகு பஞ்சாப் கவர்னராக நியமிக்கப்பட்டார். அதே போல ரவிக்கும் பதவிக்காலம் நீட்டிக்கப்படும் என தெரிகிறது. தன்னுடைய பதவிக்காலம் முடிவடைய இன்னும் சிறிது காலமே இருக்கும் சூழலில் பிரதமர் மோடி மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்துள்ளார் ரவி. ஏற்கனவே திமுக அரசுக்கும் கவர்னர் ரவிக்கும் இடையே மோதல் போக்கு நிலவி வருகிறது. திராவிட கொள்கை மீதான விமர்சனம், சனாதனம் பற்றிய ரவியின் பேச்சு திமுகவினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. 2026 வரை ரவி தமிழக கவர்னராக தொடர வேண்டும் என்பதே டெல்லியின் விருப்பமாக உள்ளது. திமுக அரசுக்கு குடைச்சல் கொடுக்க அவரையே மீண்டும் கவர்னராக நியமிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதுகுறித்து ஜனாதிபதி முர்முவுக்கு பரிந்துரைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ரவியின் பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டால் தமிழக அரசியல் களத்தில் இன்னும் சூடு பறக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சாப்பாடு எப்படி இருக்கிறது? அம்மா உணவகத்தில் ஸ்டாலின். பராமரிப்புக்கு ₹21 கோடி. சென்னை மாநகராட்சியின் 200 கோட்டங்களிலும் அரசு மருத்துவமனையிலும் 388 அம்மா உணவகங்கள் செயல்படுகின்றன. தேனாம்பேட்டையில் உள்ள அம்மா உணவகத்தில் முதல்வர் ஸ்டாலின் ஆய்வு செய்தார். உணவகம் செயல்படும் முறையை கேட்டறிந்தார். உணவின் தரத்தை ருசித்து பார்த்து சோதித்தார். உணவகத்தில் சாப்பிட வந்தவர்களிடம் சாப்பாடு எப்படி இருக்கு என கேட்டறிந்தார். என்ன சாப்பாடு சாப்பிடுறீங்க? பல அம்மா உணவகங்களில் உள்ள பாத்திரங்கள், சமையல் கருவிகள் பழுதடைந்த நிலையில் இருப்பதால் புதிய பாத்திரங்கள் வாங்க 7 கோடி, உணவகங்களை புதுப்பிக்க 14 கோடி என 21 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். சமையலறை உணவுக் கூடத்தை தூய்மையாக பராமரிக்க வேண்டும், சுவையான தரமான உணவு வழங்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் தங்கள் பகுதியில் உள்ள அம்மா உணவகங்களில் அவ்வப்போது ஆய்வு செய்து தேவையான உதவிகளை செய்து தரும்படி முதல்வர் அறிவுறுத்தியுள்ளார். பெண்கள் இம்சை தாங்க முடியல, புலம்பி தள்ளிய அமைச்சர். உரிமை தொகை திட்டத்தால் நாங்க படுற பாடு இருக்கே, முடியலடா சாமி என அரசு விழாவிலேயே அமைச்சர் ராமச்சந்திரன் புலம்பி தள்ளினார். ஒரு கோடியே 15 லட்சம் பேர் மூச்சே விடுறதில்லை. இந்த கிடைக்காத 4 பேர் இருக்காங்க.
நாங்கள் ஊருக்கு போனோம், எங்களை படுத்துற பாடம் பெரும்பாடம் நாங்கள் தப்பிச்சு போனா போதுங்கிற மாதிரி வருது. அவங்களுக்கு என்ன ஆகிறோம்னா பக்கத்தோடு பொங்கலை வாங்குறத ஏன் நமக்கு நம்ம வரக்கூடாதுங்கிறாங்க. ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த இலங்கை வெட்டின்னு ஒரு ஊர் இருக்கு, அது சின்ன கிராமம் தான். அந்த கிராமத்தில் ஒரு பொங்கலை எங்களுக்கு கேட்குது, எங்களுக்கு நீங்கள் கொடுத்துடணும். இவங்க மட்டும் இல்லை பக்கத்தில் இருக்காரமாக 8 மாதம் வாங்கிட்டு அந்த 8000 அடிக்கடி மின் கட்டணத்தை உயர்த்தி அராஜகம் பண்ணாதீங்க. மின்கட்டண உயர்வை கண்டித்து சென்னை எழும்பூரில் பாமக சார்பில் தொடர் முழக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடந்த 23 மாதங்களில் 3 முறை மின்கட்டணத்தை திமுக அரசு உயர்த்தியுள்ளது. இது மக்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட அராஜகம் என பாமக தலைவர் அன்புமணி கூறினார். தமிழக அரசு திடீரென்று மின்கட்டண உயர்வை அறிவித்திருக்கின்றார்கள். என்னை பொறுத்தவரைக்கும் இது திடீரென்று அறிவிக்கவில்லை, திட்டமிட்டு அறிவித்திருக்கின்றார்கள். அறிவிப்பு அறிக்கையிலே ஜூலை 1 தேதி குறிப்பிட்டிருக்கிறது. ஆனால் அந்த அறிவிப்பு வெளிவந்தது ஜூலை 15 தேதி. அதாவது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அதை முடிந்த பிறகு அந்த அறிவிப்பு வந்திருக்கிறது. ஆனால் அறிக்கையிலே ஜூலை 1 தேதியிலிருந்து மின்கட்டண உயர்வு என்று அறிவித்திருக்கின்றார்கள். இன்றைய மின்கட்டண உயர்வு கிட்டத்தட்ட 4.8 விழுக்காடு மின்கட்டணத்தை உயர்த்துவதாக அறிவித்திருக்கின்றார்கள். அதாவது திமுக அரசு கடந்த 23 மாதங்களில் அதாவது 2 ஆண்டுக்குள் 23 ஆண்டுகளில் 3 முறை மின்கட்டணத்தை உயர்த்தியிருக்கின்றார்கள். 2022 செப்டம்பர் மாதத்தில் 26.7 விழுக்காடு மின்கட்டண உயர்வை அறிவித்தார்கள். அதாவது 26.7 விழுக்காடு மின்கட்டண உயர்வை இதுவரைக்கும் தமிழ்நாட்டின் சரித்திரத்தில் யாரும் உயர்த்தவில்லை. இது என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் மீது கட்டவிழ்த்து விட்ட அராஜகமாக நான் பார்க்கின்றேன். இன்னும் சொல்ல போனா இது தமிழக அரசு மக்கள் மீது மின்சார தீவிரவாதத்தை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது. மின்சார தீவிரவாதம், இது எலக்ட்ரிசிட்டி டெரரிசம் அகேன்ஸ்ட் தி பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு. வேற எது, வேற என்ன சொல்றது? 23 மாதங்களில் 33.7 விழுக்காடு மின்கட்டண உயர்வு என்றால் மக்கள் என்ன செய்வார்கள்? இந்த 33.7 விழுக்காடு மின்கட்டண உயர்வு எவ்வளவு தெரியுமா வருவாய் தமிழக அரசிற்கு? இந்த 23 மாதங்களில் 40,000 கோடி ரூபாய். இது நம்முடைய பணம், மக்களுடைய பணம். 40,000 கோடி ரூபாய் வருவாய். 2 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசினுடைய மின்சார வாரியத்தினுடைய ஆண்டு நட்டம் என்று அவர் அறிவித்தார்கள், 10,000 கோடி என்று அறிவித்தார்கள். ஆனால் வருவாய் 40,000 கோடி. ஆனால் இன்றைக்கும் தமிழ்நாடு மின்சார வாரியம் நட்டத்தில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று தமிழக அரசு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இது எவ்வளவு பெரிய மோசடி! இது 10,000 கோடி நட்டம்னு சொல்றது, 40,000 கோடி வருவாய் வந்திருக்கு, ஆனாலும் அதுக்கு பிறகும் நட்டம் என்று சொல்லுகின்ற தமிழக அரசு, இதற்கு என்ன காரணம்? என்ன காரணம்? லஞ்சம், ஊழல், நிர்வாக திறமை இல்லாத ஒரு அரசு. நிர்வாக திறமை கிடையாது இவர்களுக்கு. லஞ்சம், ஊழல், எதை எடுத்தாலும் லஞ்சம், ஊழல். இது மிகப்பெரிய ஒரு மோசடியா நான் பாக்குறேன். மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இனி நீங்க பொறுக்காதீங்க, அங்கங்க கிளம்புங்க, வீட்டுல இருந்து கிளம்பி ரோட்ல வந்து உட்காருங்க, போராட்டம் பண்ணுங்க, அப்பதான் இவங்க திரும்ப பெறுவார்கள். இவங்க ஊழல் செய்யறதுக்கு, இவங்க திறமை இல்லாத காரணத்துக்காக நம்ம பாதிக்கப்படணுமா? மக்கள் பாதிக்கப்படணுமா? விவசாயிகள் பாதிக்கப்படணுமா? தொழிலாளர்கள் பாதிக்கப்படணுமா? சிறு குறு தொழிற்சாலைகள் பாதிக்கப்படணுமா? நிச்சயமா கிடையாது, நிச்சயமா கிடையாது. கேட்டா நாங்கள் மத்திய அரசு ஆணையை நாங்கள் தலைவணங்கி நாங்கள் ஏற்போம். மத்தவெல்லாம் அப்படி நிக்கிறீங்க சிஃபா, எங்களுக்கு மத்திய அரசு சம்பந்தம் இல்லை நிக்கிறீங்க. இந்த மின்சாரத்துக்கு மட்டும் அவங்க சொன்னாங்களா நாங்கள் தலைவணங்கி நாங்கள் ஏற்போம்? ஐயா, உங்க உத்தரவை நாங்கள் தலைவணங்கி ஏற்றுக்கொள்வோம். நாங்கள் எங்கள் மக்களுக்கு நாங்கள் அதிக வரிகள், அதிக சுமைகள் நாங்கள் கொண்டு மத்திய அரசு அறிவிப்பை தலைவணங்கி நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இதுதான் நிர்வாகம், இதுதான் நிர்வாகம். அனைத்து வகை மின்சார சேவை கட்டணமும் உயர்வு.
எந்த சர்வீஸுக்கு எவ்வளோ. தமிழகத்தில் மின்சார கட்டணம் 4.83% உயர்த்தப்பட்டது. July 1 கட்டண உயர்வு அமலுக்கு வந்தது. மின்கட்டணத்தை தொடர்ந்து புதிய மின் இணைப்பு, மீட்டர் வைப்பு தொகை, பதிவு, மேம்பாட்டு கட்டணம் உள்ளிட்ட மின்சார சேவை கட்டணங்களும் உயர்த்தப்பட்டுள்ளன. இது July 15 அமலுக்கு வந்துள்ளது. ஒரு முனை மின் இணைப்புக்கான கட்டணம் 1020 to 1070 உயர்ந்துள்ளது. மும்முனை இணைப்புக்கு 1535 to 1610 உயர்ந்துள்ளது. மீட்டருக்கான டெபாசிட் ஒரு முனை இணைப்புக்கு 765 to 800 ஆனது. மும்முனை இணைப்புக்கு 2045 to 2145 உயர்ந்துள்ளது. மீட்டரை இடமாற்றம் செய்வதற்கான கட்டணம் 1020 to 1070 உயர்ந்தது. மும்முனை இணைப்புக்கு 1535 to 1610 அதிகரித்துள்ளது. மின் இணைப்பு பெயர் மாற்றுவதற்கான கட்டணம் ₹30 உயர்த்தப்பட்டுள்ளது. இதுபோல மேம்பாட்டு கட்டணம், பாதுகாப்பு வைப்பு தொகை, கேபிள் வழி இணைப்பு என அனைத்து மின் சேவை கட்டணங்களும் உயர்த்தப்பட்டுள்ளன. MR விஜயபாஸ்கர் மீது மேலும் ஒரு வழக்கு பாய்ந்தது. அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் அதிமுகவின் கரூர் மாவட்ட செயலாளராக இருக்கிறார். 100 crore மதிப்புள்ள நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் விஜயபாஸ்கர் அபகரித்து விட்டதாக மேலக்கரூர் சார்பதிவாளர் முகமது அப்துல் காதர் கரூர் போலீசில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் 8 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த CBCID போலீசார் அவரை கேரளாவில் வைத்து கைது செய்தனர். அவரை 15 நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டதை தொடர்ந்து திருச்சி மத்திய சிறையில் விஜயபாஸ்கர் அடைக்கப்பட்டார். இதனிடையே கரூர் காட்டூர் பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபர் பிரகாஷ் அளித்த புகாரின் பேரில் வாங்கல் காவல் நிலையத்தில் MR விஜயபாஸ்கர், அவரது சகோதரர் சேகர் ஆகியோர் மீது கடத்தல், கொலை மிரட்டல் உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்குக்காக MR விஜயபாஸ்கரை 2வது முறை கைது செய்த போலீசார் கரூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் நீதிபதி மகேஷ் முன்னிலையில் ஆஜர்படுத்தினர். விஜயபாஸ்கருக்கு வரும் 31 வரை நீதிமன்ற காவல் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து MR விஜயபாஸ்கர் மீண்டும் திருச்சி மத்திய சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். கரூர் நீதிமன்றத்தில் MR விஜயபாஸ்கரை பார்க்க அதிமுகவினர் 200க்கும் மேற்பட்டோர் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஜாஃபர் சாதிக்கை காவலில் எடுத்து விசாரிக்க ED அனுமதி. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டு டில்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஜாஃபர் சாதிக் மீது சட்டவிரோத பணப்பரிமாற்ற சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது. ஜாஃபர் சாதிக்கை கைது செய்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அலி முன் ஆஜர்படுத்தியது. அப்போது 3 காவலில் எடுத்து விசாரணை நடத்த அமலாக்கத்துறைக்கு நீதிபதி அலி அனுமதி அளித்தார். 3 அனுமதி இன்று மாலையுடன் முடிவடைந்த நிலையில் இன்று ஜாஃபர் சாதிக் மீண்டும் நீதிபதி அலி முன் ஆஜர்படுத்தப்பட்டார். ஜாஃபர் சாதிக்கிடம் முழுமையாக விசாரணை முடியவில்லை. இதனால் விசாரணை நடத்த மேலும் 12 அனுமதி அளிக்க வேண்டுமென அமலாக்கத்துறை சார்பில் கேட்கப்பட்டது. இதையடுத்து 4 அமலாக்கத்துறை காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி அளித்து நீதிபதி அலி உத்தரவிட்டார். அத்துடன் July 23 மாலை மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டுமெனவும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து ஜாஃபர் சாதிக்கை அமலாக்கத்துறை அதிகாரிகள் நுங்கம்பாக்கம் அலுவலகத்திற்கு அழைத்து சென்றனர். தலைவரா, அவர் பேசட்டும், நாம வந்த வேலையை பார்ப்போம். பிரியாணி முக்கியம் குமாரு. காங்கிரஸ் கட்சியின் செயல் வீரர்கள் கூட்டம் திருச்சி ஜங்ஷனில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தலைமை வகித்தார். காலை 10 கூட்டம் துவங்கியது. ஒவ்வொரு நிர்வாகியாக பேச துவங்கினர். 1 நெருங்கிய போது கூட்டத்தில் பங்கேற்றிருந்த காங்கிரஸ் தொண்டர்களுக்கு பசிக்க துவங்கியது. 1:30 அளவில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் பேச துவங்கினார். கிட்டத்தட்ட 20 மேலாக அவர் நீட்டி முழக்கி பேசியதால் தொண்டர்கள் கடுப்பாகினர். பேச்சை முடித்தால் சிக்கன் பிரியாணியை ஒரு வெட்டு வெட்டலாம் என தொண்டர்கள் பேசிக்கொண்டனர். தொண்டர்களின் மனநிலையை உணர்ந்த திருநாவுக்கரசர் பேச்சை முடித்தார். மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பேச துவங்கினார். பொறுத்தது போதும், பொங்கி எழு என தொண்டர்கள் எழுந்தனர். மாநில தலைவரா, நல்லா பேசட்டும், நம்ம வந்த வேலையை பார்ப்போம் என தொண்டர்கள் டைனிங் ஹாலுக்கு நடையை கட்டத் துவங்கினர். டைனிங் ஹால் கண்ணாடி கதவு மூடப்பட்டிருப்பதை பார்த்ததும் தொண்டர்கள் மேலும் கடுப்பாயினர். கண்ணாடி கதவை உடைத்து உள்தாழ்பாலை திறந்து டைனிங் ஹாலுக்குள் திபு திபுவென நுழைந்து பிரியாணியை தொண்டர்கள் ஒரு கை பார்த்தனர். தான் பேசும்போதே தொண்டர்கள் சாப்பிடச் செல்வதை பார்த்து செல்வ பெருந்தகை அப்செட் ஆனாலும் தொடர்ந்து பேசினார்.
முதல் பந்தியை முடித்துவிட்டு தொண்டர்கள் ஏப்பம் விட்டபடி வெளியே வந்தபோதுதான் செல்வ பெருந்தகை பேச்சை முடித்தார். தலைவர் பேச்சை விட பிரியாணி தான் முக்கியமா போச்சா என சில தொண்டர்களை நிர்வாகிகள் கடிந்து கொண்டனர். உலகம் முழுக்க விண்டோஸ் முடக்கம், அது என்ன BSOD எரர்? மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் விண்டோஸ் இயங்குதளத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளது. இதனால் உலகம் முழுவதும் விண்டோஸ் இயங்குதளத்தை பயன்படுத்தும் கம்ப்யூட்டர்கள் முடங்கி போயுள்ளன. பாதிக்கப்பட்ட கம்ப்யூட்டர்கள் தானாக ஷட்டவுன் அல்லது ரீஸ்டார்ட் ஆகிவிடும். கம்ப்யூட்டர் ஆன் ஆனாலும் வெறும் ப்ளூ ஸ்கிரீன் மட்டும் தோன்றும். இதனால் IT, வங்கி, மருத்துவ, விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனை BSOD எனப்படும் ப்ளூ ஸ்கிரீன் ஆஃப் டெத் எரர் என தொழில்நுட்ப வல்லுநர்கள் சொல்கின்றனர். விண்டோஸ் புரோக்ராம் அப்டேட்டில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறால் இந்த சிக்கல் உருவானதாக கூறுகின்றனர். மைக்ரோசாப்ட் செயலிகளில் ஏற்பட்ட சிக்கலுக்கான காரணம் குறித்து மைக்ரோசாப்ட் நிறுவனம் ஆராய்ந்து வருகிறது. இந்த சிக்கல் படிப்படியாக விரைவில் சரியாகும் என மைக்ரோசாப்ட் நிறுவனம் உறுதியளித்துள்ளது. இதற்கிடையில் விண்டோஸ் இயங்குதளம் ஹேக் செய்யப்பட்டு விட்டதாக பலர் கருத்து தெரிவித்தனர். இதனை ஆஸ்திரேலியாவின் தேசிய சைபர் செக்யூரிட்டி ஒருங்கிணைப்பாளர் மிச்சல் மெக்கின்னஸ் மறுத்துள்ளார். இது மைக்ரோசாப்ட் நிறுவனத்தில் ஏற்பட்ட பிரச்சினை, விண்டோஸை ஹேக் செய்ய வாய்ப்பில்லை என மிச்சல் கூறினார். இந்நிலையில் விண்டோஸ் இயங்குதளம் முடக்கம் காரணமாக இந்திய விமான நிலையங்களின் சேவையில் காலை 11 மணி முதலே பாதிப்பு ஏற்பட்டது. விமான நிலையங்களில் சர்வர்கள் டவுன் ஆனதால் போர்டிங் பாஸ்கள் கைகளால் எழுதி கொடுக்கப்படுகிறது. விண்டோஸ் பிரச்சினையால் சென்னை விமான நிலையத்தில் 27 விமானங்கள் தாமதமாக இயக்கப்பட்டன. சென்னை, டெல்லி, மும்பை ஆகிய நகரங்களிலும் விமான சேவை பாதிக்கப்பட்டது. இந்தியா மட்டுமின்றி அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளிலும் விமான சேவை பாதிக்கப்பட்டது. வங்கக்கடலில் உருவானது காற்றழுத்த தாழ்வு மண்டலம். வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்தது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நாளை காலை ஒடிசா மாநிலம் பூரி பகுதியில் கரையை கடக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானதைத் தொடர்ந்து தமிழகத்தில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்ற அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், எண்ணூர், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி, காரைக்கால், பாம்பன், தூத்துக்குடி ஆகிய 9 துறைமுகங்களில் 1 புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்ற வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழகம், புதுச்சேரியில் அடுத்த ஒரு வாரத்திற்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.